சத்தியத்தை சத்தியம் என்ற நாளாகும், பாவத்தை புண்ணியம் என்ற நாளாகும், அநீதியை நீதி வென்ற நாளாகும். இன்று இந்த மதுபுரியில் தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து இந்த மதுபுரியில் அனைவரும் பயமற்று வாழலாம். மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள், மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள், மதுபுரியை வென்ற சத்ருகணன் அவர்கள். அவருக்குதான் வெற்றி கிடைத்தது. ஆம் தாயே, அவர் அரசனாகி விட்டார். இச்செய்தியை தங்களுக்கு யார் கூறினார்கள்? அயோத்தியின் தூதன் தான். இவ்வழியாகத்தான் அவர் சென்றார். அப்போதே கூறினேன் அல்லவா, தங்கள் சித்தப்பா மாபெரும் வீரன் ஆவார். அம்மா, வீரத்தில் எங்களுக்கு அவர் இணையானவரா? ஆம் தாயே, நாங்களும் அரக்கர்களை வதம் செய்திருக்கிறோம் அல்லவா. நாங்கள் எப்போது யுத்தத்திற்கு செல்வோம்? இருவரும் வளர்ந்து பெரியவர்களான பிறகு, யுத்த கலையினை இருவரும் நன்கு கற்ற பிறகு. ஆம் குழந்தைகளே, நீடூழி வாழ வேண்டும். யுத்தம் செய்வதற்கு நல்ல பயிற்சி தேவை. செல்லுங்கள், சென்று பயிற்சியில் ஈடுபடுங்கள். ஆகட்டும் குருதேவா. குருதேவா, இன்றைய நாளானது ஆனந்தமாக கொண்டாட வேண்டிய நாள். சத்ருகணன் லவணாசுரனை வதம் செய்து ரகுகுலத்தின் பெருமையை நிலைநாட்டிவிட்டான். நடந்தவை அனைத்திற்கும் ராமனின் ஆசீர்வாதமும் உன் ஆசீர்வாதமும் தான் காரணம். என்னுடைய ஆசீர்வாதமானது எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்று என்னுடைய சுவாமி ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பார். இது ஈஸ்வரன் வழங்குகின்ற சகுனமாக இருக்கலாம்,
மகேஸ்வரா, தங்களுக்கு அர்ச்சனை செய்யும் வேளையில் எனது கண்களுக்கு முன்பாக இந்த அவசகுணம் ஏன் நிகழ வேண்டும்? ஈஸ்வரா, பிரபு, மகேஸ்வரா, அயோத்தி நகரனை காத்திருள்ள வேண்டியது தங்கள் கடமை பிரபு. இது அவசகுணம் சுவாமி. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது தேவி. ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் மூடும் முன் இது போன்ற ஒரு சகுனம் எனக்கு தெரிந்தது. இப்போது அதே போன்ற ஒரு சகுனம் தெரிந்திருப்பதால் மனம் சஞ்சலத்தில் ஆழ்கிறது. அப்படியென்றால் இன்னொரு யுத்தம் நடக்குமா? ஸ்ரீராமர் இப்போது அயோத்தியில் இருக்கிறார். இப்போது யுத்தம் நடந்தால் அயோத்தியில் நடக்குமா? ஆம், நடக்காமல் இருப்பது நல்லது. ராவணனை போரில் வென்ற பிறகு ஸ்ரீராமரின் வீரமும் அவருடைய பராக்கிரமமும் பாரத நாடு முழுவதும் பிரபலமடைந்து விட்டது. ராவணனோடு நடந்த போரில் வானர சேனையை மட்டும் தனக்கு துணையாக வைத்துக் கொண்டுள்ளார் என்பதை அயோத்தியில் உள்ள அனைவரும் நன்றாக அறிவார்கள். அதோடு இப்போது அயோத்தியின் சேனையே அவரிடம் உள்ளது. இவ்வாறு இருக்கையில் அயோத்தி மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு உருவாகும்? குருதேவா, ஒரு முனிக்குமாரர் தம்மை தரிசிக்க வந்திருக்கிறார். யார் அந்த முனிக்குமாரன்? தன் பெயரை அவர் கூறவில்லை. ஆனால் கொண்டு வந்த செய்தியை தங்களிடத்தில்தான் அந்த குமாரர் கூறுவேன் என்கிறார். அவர் தமக்காக காத்திருக்கிறார். நல்லது, அவரை அந்த குடிலில் அமரச் சொல். வணங்குகிறேன் முனிவரே. நீடூழி வாழ்வாயாக. முனிவர் விஸ்வாமித்திரனின் சீடன் நான். பெயர் குமந்தகன். பொழுது விடிந்தவுடன் அயோத்திக்கு அவர் வரவிருக்கிறார். தம்மிடம் அதை தெரிவிக்க சொன்னார். ஆனால் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் கடந்த சில ஆண்டுகளாக கடும் தவம் செய்து வந்தார் என்று அறிந்தேன். மகேஸ்வரனின் அருளினால் அவருடைய தவம் நல்ல முறையில் பூர்த்தியானது. அயோத்தியின் அரசர் ஸ்ரீராமரை சந்திக்க வேண்டும் என்றார். இது மிகவும் சுப செய்தி ஆயிற்றே. ராஜரிஷி விஸ்வாமித்திரரை சந்தித்தால் எனது மனமும் ஆனந்த கடலில் மூழ்கும் அல்லவா? மகனே சத்யபிரகாசா, ஆணையிடுங்கள். குருவே, இவரை விருந்தினர் குடிலுக்கு அழைத்துச் செல். நன்றி முனிவரே. நலம் உண்டாகட்டும். வாருங்கள். சகுனத்தின் அடிப்படையில் இதை பார்க்கும்போது ஒரு யோகி அயோத்திக்கு வருவது சுப முகூர்த்தம் அல்லவா? மன்னியுங்கள் சுவாமி, ஆனால் என் மனதில் ஒரு சஞ்சலம் தோன்றுகிறது. அது என்ன சஞ்சலம் தேவி? ஸ்ரீராமர் சீதையை நிராகரித்த பிறகு இது விஸ்வாமித்திரரின் முதல் வருகை அல்லவா? அவர் ராமருக்கும் சீதைக்கும் விவாகம் செய்து வைத்தவராயிற்றே. அன்று ஸ்ரீராமர் சீதையை வனத்திற்கு அனுப்பியதை விஸ்வாமித்திரர் அறிந்தால் தாம் கண்ட சகுனம் நனவாகவும் வாய்ப்பிருக்கிறதே. இனிமேல் நம்முடைய கையில் எதுவும் இல்லை. விஸ்வாமித்திரரின் வருகையை ஸ்ரீராமருக்கு தெரிவிக்கத்தான் வேண்டும். ஏதேனும் அவசியமான செய்தியோடுதான் இந்த இரவு நேரத்தில் தாம் வந்திருக்க வேண்டும். கொண்டு வந்தது மங்களகரமான செய்தியாகும். ஆனால் அந்த செய்தியோடு வேதனை அளிக்கும் விஷயம் ஒன்றும் அடங்கியுள்ளது. தாம் கொண்டு வந்த செய்தி குருதேவரே, ஏன் கவலையாக உள்ளீர்கள்? ராமா,
என்று சந்திநேர அர்ச்சனை செய்யும் வேளையில் என் கண்களுக்கு அபசகனமானது தென்பட்டது. அதை எண்ணி என் மனம் வேதனைக்குள்ளானது. இந்த அயோத்தி மாநகரில் ஒரு யுத்தம் மூடுவது போல் சகுனம் கண்டேன். யாரோ ஒரு சத்ரு இந்த அயோத்தி மீது தாக்க இருப்பதாக எண்ணுகிறேன். ஆகையால் நீ சற்று எச்சரிக்கையோடு இருப்பதே நல்லது. குருதேவரே, என் உயிரினும் மேலான ஈஸ்வரருக்கு என் வாழ்வையே சமர்ப்பித்திருக்கிறேன். அவருடைய எண்ணம் என்னவோ அது நிச்சயம் நடக்கும். என் மீது தங்களுடைய ஆசீர்வாதமும் ஈஸ்வரருடைய கிருபையும் இருக்கும் வரை என்னையோ எனது அயோத்தியையோ எந்த சத்ருவாலும் வெல்ல இயலாது. தாம் இப்போது கூறுங்கள், கொண்டு வந்த சுப செய்தி என்ன? அது மகிழ்ச்சி பொங்கும் செய்தியாகும். ராஜரிஷி விஸ்வாமித்திரர் நாளை இந்த அயோத்திக்கு வரவிருக்கிறார். இந்த சுப செய்தியால் மனது குதூகலம் அடைந்தது. நான் வனவாசம் முடித்து வந்த பிறகு அவர் முதன்முறையாக அயோத்தி வருகிறார். வரவேற்கும் ஏற்பாட்டை இப்போதே துவங்க வேண்டும். அவ்வாறே செய்கிறேன் ராமா. ராஜர்ஷியின் வருகையை இந்த ராஜ்யமே கொண்டாட வேண்டும் அல்லவா? ரிஷி விஸ்வாமித்திரருடைய வருகையை எண்ணி நீ வேதனையில் வாடுகிறாயா? அந்த கவலை என் இதயத்திலும் உள்ளது. ஆத்திரம் கொண்ட சுபாவம் உடையவர் அவர். தன் எண்ணத்திற்கு விரோதமாக எந்த ஒரு விஷயத்தையும் சுவீகரித்துக் கொள்ளாதவர். தன் மனதின் எண்ணம் நிறைவேறுவதற்காக கோபத்தில் எதையும் செய்யக்கூடியவர். என் மனதிலும் அந்த கவலை உள்ளது. சீதாவின் நிலைமையை அறிந்தால் அவர் மிகவும் கோபம் கொள்வார். நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும். இறைவன் மீது நம்பிக்கை கொள். அவர் கைவிட்டு விடுவாரா என்ன? நாராயண நாராயண. தேவகுரு பிரகஸ்பதிக்கு வணக்கம். தேவரிஷி நாரதரே, யசஸ்வி பவா. தங்களுடைய முகத்தில் கவலை தெரிகிறதே. தாம் கூறுவது சரிதான் முனிவரே. ராஜரிஷி விஸ்வாமித்திரின் வருகை பற்றி எண்ணி ஹரியின் வடிவம் ஸ்ரீராமர் கவலை கொண்டிருக்கிறார். அவரின் கவலையை பார்த்து என் மனம் வேதனையுற்றது. ஸ்ரீராமரின் கவலைகள் அர்த்தமில்லாமல் ஒன்றுமில்லையே. அயோத்தியில் சீதை இல்லாத விஷயம் ராஜரிஷி விஸ்வாமித்திரருக்கு தெரிய வந்தால் எதையும் அவர் செய்து விடுவார். நான் ஸ்ரீ ராமருக்கு உதவி செய்ய எண்ணுகிறேன். ஆனால் அந்த உதவியை எவ்வாறு செய்வதென்று தெரியவில்லை. தேவரிஷி அவர்களே, குழப்புவதில் தாங்கள் நிபுணராயிற்றே. ராமருக்கு உபயோகமாகவும் நான் உதவும் விதத்திலும் ஏதாவது ஓர் உபாயத்தை எனக்கு கூறுங்கள். நாராயண நாராயண. தாம் என்னுடைய சிறு அறிவிற்கு பெரும் பொறுப்பினை தந்துவிட்டீர்களே. இதுவரை தாம் உதவி என்று கேட்டதே இல்லை. ஏதாவது முடியுமா என்று யோசித்து பார்க்கிறேன். ஆனால் அதற்கு நேரம் குறைவாக உள்ளது. ராஜரிஷி விஸ்வாமித்திரர் நாளை விடிந்தவுடன் அயோத்திக்கு வந்து விடுவார். நானும் விடுவதற்குள் ஏதாவது ஒரு உபாயத்தை யோசித்து விடுவேன். நாராயண நாராயண.
ரிஷியும் கண்டார் ப்ரஹஸ்பதி தேவகுரு சிந்தையில் விசனத்துடன் முனிவரும் அறியவில்லை. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. மகரிஷி வசிஷ்டருக்கு எனது வணக்கம். ராஜரிஷி விஸ்வாமித்திரருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தாம் நலமாக உள்ளீர்களா? ராஜரிஷி, நான் நலமாக உள்ளேன். தாமும் நலமாக இருக்க வேண்டுமென்று தினமும் ஈஸ்வரனிடத்தில் வேண்டி வருகிறேன். குருதேவா, ராஜசபைக்கு வருகை தந்து எம்மை அனுக்கிரகியுங்கள். மகனே ராமா, நான் பல வருடங்களுக்கு பிறகு வந்துள்ளேன். ராஜசபைக்கு அவசியம் வருகிறேன். அதற்கு முன்பாக நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. குருதேவா, ராஜ்யசபைக்கு வருகை தந்து எம்மை அனுக்கிரகியுங்கள். மகனே ராமா, நான் பல வருடங்களுக்கு பிறகு வந்துள்ளேன். ராஜ்யசபைக்கு அவசியம் வருகிறேன். அதற்கு முன்பாக நான் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். வாருங்கள். ராமா, நான் கடைசி முறையாக கேட்கிறேன், சீதை எங்கே? எங்கே சீதை? அனைவரும் ஏன் பதில் அளிக்காமல் இருக்கிறீர்கள்? எங்கே சீதை? எங்கிருக்கிறாள் சீதை? தாம் அனைத்தையும் உணரக்கூடியவா? தம்முடைய ஞான திருஷ்டியா தாமே அறிந்து கொள்ளுங்கள். சஞ்சீவனன் வார்த்தையில் உண்மை இருக்கிறது. ராவணன் வாழ்ந்த லங்கையில் 10 மாதங்கள் தங்கியிருந்து விட்டு வந்த சீதையை அரசர் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொள்ளக் சாத் லக்ஷ்மியின் திருவுருவமான சீதையை இங்கு வாழும் அனைவரும் தியாகம் செய்து விட்டீர்கள். இனி ஒரு கணமும் நான் இந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன்.
நான் மகளுக்கு இணையாக எண்ணும் சீதைக்கு இந்த அயோத்தியில் என்ன நேர்ந்ததோ அது நீதியா இல்லை அநீதியா என்கின்ற தீர்மானத்தை நான் நாளை அயோத்தி ராஜசபையில் எடுப்பேன். ராமா, என் மகளான சீதைக்கு நீ செய்தது அநீதி என்று எனக்கு தோன்றினால் நிச்சயம் நீ அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்தே ஆக வேண்டும். நாளை தீர்ப்பை கூறுகிறேன். இப்போதே இந்த அரண்மனையை விட்டுச் செல்கிறேன். மாமுனிவர் வசிஷ்டரின் குடிலில் நான் தங்குகிறேன். நாரதரே, நாரதரே, தேவ ரிஷி நாரதரே, தவறு செய்துவிட்டேன். நாரதரை பற்றி தெரிந்த பிறகும் அவர் வார்த்தையை நம்பியது தவறுதான். ஒரு உபாயம் தெரியாததால் என்னை அவர் சந்திக்க தயங்குவதாக எண்ணுகிறேன். இப்போது என்ன செய்வது? நாராயண நாராயண, தாங்கள் வீண் கவலை கொண்டிருக்கிறீர்கள் தேவகுரு. நான் யாரையும் கைவிட்டது கிடையாது. உங்களை விட்டு விடுவேனா? எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவது கைவந்த கலையாயிற்றே. இனி நடக்க போகும் நாரத லீலையை காண தயாராகுங்கள். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ வார்த்தாண்ட ராசி மாமன்னர் அவைக்கு வருகிறார். மகாராஜா, நம்முடைய அடுத்த நாட்டின் வீரர்கள் நம் நாட்டின் பிரஜைகளை துன்புறுத்தியுள்ளனர். அவர்கள் நம் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைகின்றனர். பலவித இடையூறுகளையும் உருவாக்குகின்றனர். நாட்டின் எல்லையில் உள்ள கிராமங்களில் வாழும் மக்கள் அனைவரும் அவர்களால் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைத்துவிட்டது தேவகுரு. நான் நடத்தப் போகும் நாரத விளையாட்டை கண்டு களியுங்கள். நாராயண 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 நாராயண. வணக்கம் தேவரிஷி. யசஸ்வி பவ. என்ன திடீர் விஜய மகரிஷி? மகாராஜா, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தேன். தம்முடைய அடுத்த நாட்டில் வாடும் துஷ்ட வீரர்கள் தம்முடைய பிரஜைகளை துன்புறுத்துவது உண்மையா? தாம் கேள்விப்பட்டது உண்மைதான் நாரதரே. இவ்விஷயத்தை மந்திரியார் இப்போதுதான் என்னிடம் உரைத்தார். அந்த வீரர்களுக்கு எவ்வாறாவது பாடம் புகட்டியே தீர வேண்டும். தங்கள் எண்ணம் சரிதான். ஆனால் சுபாவத்தில் தாங்கள் சாந்தி பிரியராயிற்றே. ஆகையினால்தானே தாம் தமது சேனையை இன்று வரை விஸ்திகரிக்கும் முயற்சியில் இறங்காமல் இருக்கிறீர்கள். ஆனால் உமது பக்கத்து நாட்டு சேனையோ சக்தி வாய்ந்தது. அத்துமீறி வரும் துஷ்ட வீரர்களை தண்டித்தால் அவர்களின் அரசன் போர் தொடுத்து வருவான். இதற்கு தாமே ஒரு உபாயம் கூறுங்கள். நாராயண நாராயண, சுலபமான உபாயத்தை கூறிவிடுகிறேன். பலவானின் மித்திரனும் பலவான் தானே அரசே? தாங்கள் அதன்படி பலம் நிறைந்த அரசனுக்கு மித்திரனானால் தொல்லை கொடுக்கும் பக்கத்து நாட்டு அரசன் நடுங்கி விடுவான். இன்று இப்புவியில் அத்தகைய பலவான் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், ஸ்ரீராமர். ஸ்ரீராமரா? அயோத்தியின் அரசர் ஸ்ரீராமர். ராவணன், கும்பகர்ணன், திரிசிரன் அத்துடன் வாலிகையை வென்றவராயிற்றே. தங்கள் அவருக்கு மித்திரரானால் அதன் பிறகு அந்த அபயதாயகரின் அருளால் நன்மை விளையும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி? உமக்கு அவ்வழியை நான் கூறுகிறேன். அதுதான் சரி. தாம் என்னுடைய கவலையை போக்கிவிட்டீர்கள். மகா மந்திரி, நான் புறப்படுவதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். பரிஜனம் சூழ்ந்தே அருகில் இருந்தும் தனிமையாகவே உணர்ந்திருந்தான். ராமனும் மனதில் வீதனே
சீதையின் பிரிவு துக்கத்தினால் சீதையின் பிரிவு துக்கத்தினால் ரிஷிகள் மனதில் சினமும் கொண்டார் அனைவரும் ராமனின் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தேரும் பங்கே கையினாரே அனைவரும் ராமனின் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தேரும் பங்கே கையினாரே ராமா இப்போது என்ன செய்வது குரு விஸ்வாமித்திரர் சீதையை தன்னுடைய மகளுக்கு சமமாக கருதுகிறார் அவரின் கோபத்திற்கு தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்குவர் நாளை அவர் ராஜசபையில் என்ன முடிவெடுப்பார் தாயே எனக்கு அவர்தானே என்று தீட்சை அளித்தார் நல்வழியினை காட்டினார் நான் வாழ்வில் உயர்வதற்கான மார்க்கத்தை காட்டினார் இப்போது அவரே என் அழிவிற்கும் காரணமானார் அது என் பாக்கியம் அல்லவா அதை பெருமையாக நான் கருதுகிறேன் தாயே தங்களின் புதல்வனான நான் அறியாத ஒருவேளை தவறு செய்திருந்தால் குருவின் இந்த தண்டனையால் முக்தி பெற்றவனாவேன் தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை தாயே குருவால் இவருக்கு கிடைக்கவிருக்கும் தண்டனையை சிரம் தாழ்த்தி நான் ஏற்றுக் கொள்கிறேன் ஏன் அதை தாமிக்க வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்கலாம் அல்லவா அரசருடைய சுகத்தில் நாம் அனைவரும் அன்று பங்கு கொண்டு சுகமடைந்திருக்கிறோம் அவரின் துக்கத்தை இன்று பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா ராமன் மீது தாம் இருவரும் கொண்ட அன்பு வானை விட பெரியது ஆனால் ஒருவருக்கு கிடைக்கும் தண்டனையை அவரின் குடும்பத்தாரால் பங்கு கொள்ள இயலாது இந்த பிரச்சனைக்கு வேறு பரிகாரத்தை தான் யோசிக்க வேண்டும் குருதேவா நேற்று தாம் இன்று கூடும் ராஜ்யசபையில் தீர்மானம் எடுப்பதாக கூறியிருந்தீர்கள் தங்கள் ஆணையை ஏற்க தயாராக இருக்கிறேன் யாம் இப்போது கூறப்போகும் வார்த்தைகள் தசரத நந்தனான என்னுடைய சீடன் ராமனிடமில்லை இந்த அயோத்தியை ஆள்கின்ற ஸ்ரீராமரிடம் கூறுகிறேன் நீ உனது மனைவி சீதையை தியாகம் செய்து அரியணையில் அமரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு ஓர் அவதார புருஷனாகிவிட்டாய் ராஜ தர்மம் கூறுகிறது நாட்டு மக்கள் நன்மைக்காக நாட்டில் வாழ்பவர்களை ஆள்பவன் இறைவன் நடத்தும் பரீட்சையில் தன் இதயத்திற்கு உகந்தவர்களை தியாகம் செய்வான் என்று அதுபோல் இன்று நீ உன் அன்பு மகாராணியை தியாகம் செய்து நீதி தவறா அரசன் என்று அனைவருக்கும் நிரூபித்து விட்டாய் நடந்து முடிந்த சம்பவங்களை தீர்க்கமாக ஆலோசனை செய்த பிறகு ஓர் முடிவை எடுத்திருக்கிறேன் தர்மசீலனாக விளங்கும் நீ
தியாகசீலனும் ஆவாய். விஸ்வாமித்ரன் எனும் நான் நீதி வழுவா அரசனாக விளங்கும் உனை அகம் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறேன். பிரபு, அமருங்கள். மகாராஜா வாழ்க. மகாராஜா, காசி அரசர் தம்மை காண வந்திருக்கிறார். மரியாதையோடு அவரை அழைத்து வா. அயோத்தியை ஆளும் ஸ்ரீராமர் நீடூழி வாழ வேண்டும். தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். எம் வணக்கத்தையும் தாம் ஏற்க வேண்டும். அயோத்தியின் அதிபதியாக விளங்குகின்ற அகிலம் போற்றும் தம்மை இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி அகமகிழ்ந்து பாராட்ட வந்துள்ளேன். என்னுடைய ராஜ்யத்தின் சார்பாக இந்த பரிசு பொருட்களை தாம் ஏற்க வேண்டும். மகிழ்ச்சி கொண்டேன். தாம் நீண்ட பிரயாணத்தால் சோர்வடைந்திருப்பீர்கள். தயவு செய்து எம்முடைய அரண்மனையில் தாம் ஓய்வெடுத்துச் செல்ல வேண்டும். தேவரிஷியின் அறிவுரையை ஏற்று நான் வாழ்கின்ற காசியிலிருந்து தம்மை காண இங்கு வந்துள்ளேன். நான் வந்த வேலை நிறைவேறிவிட்டது. நான் அங்கம் வகிக்க வேண்டிய பல பணிகள் எனக்காக காத்திருக்கின்றன. ஆகையால் தயை கூர்ந்து உடன் நான் நாடு திரும்ப அனுமதிக்க வேண்டும். அவனியில் அவதரித்த அனைவரின் அன்பையும் பெற்ற புருஷோத்தமா, இன்று உன்னுடைய ராஜசபையில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நேர்ந்த தவறுக்கு தயவு செய்து மன்னியுங்கள். ஆனால் தவறு என்னவென்று தயவு செய்து விளக்குங்கள். ராமா, இந்த தவறை செய்தவன் நீ அல்ல. இருப்பினும் தவறுக்கான சாட்சியாக நீ விளங்குகிறாய். நட்புறவை நாடி காசியிலிருந்து வந்தவன் உன்னை மட்டுமே மீண்டும் மீண்டும் தலை வணங்கினான். சிறந்த முனிவனான என்னை அவன் சிரம் தாழ்த்தி வணங்கவில்லை. நடந்து முடிந்த அவமானத்திற்கு சாட்சி இந்த அவையோர்கள் மட்டுமல்ல, நீயுமாவாய், நீயுமாவாய், நீயுமாவாய். காசியின் அரசன் இங்கு உருவாக்கிய அநீதிக்கு நீ ஒரு நல்ல நியாயத்தை வழங்க வேண்டும். இல்லை என்றால் அகண்ட இந்த அவனியில் ரிஷி முனிவர்கள் அவஸ்தையில் வாழ வேண்டிய சூழல் உருவாகலாம். என் குருவான விஸ்வாமித்ரரை தன் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்காத என்னை தேடி வந்த காசியின் அரசன் மாபெரும் தவறு செய்து அவருக்கு அவமானத்தை இழைத்திருக்கிறார். தசரத நந்தனான நான் இன்று வாக்குறுதி அளிக்கின்றேன். அகந்தையில் வாழ்கின்ற காசியின் அரசனை இன்னும் 3 நாட்களுக்கு நான் வதைப்பேன், நான் வதைப்பேன், நான் வதைப்பேன். நான் வழங்கிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரையில் அரச சிம்மாசனத்தையும் அரச கிரீடத்தையும் ராஜரதத்தையும் உபயோகிக்க மாட்டேன். வீணாக தங்கள் மீது சந்தேகம் கொண்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் நாரதரே. அனைத்தும் தமது கருணைகள் நன்கு நிறைவேறிவிட்டதே. இருப்பினும் இதில் ஒரு சிக்கல் உருவாகிவிட்டது. என்ன அது? பாவம் காசியின் அரசன் பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். ஸ்ரீராமரின் கரங்களால் காசியின் அரசன் மாளப்போகிறான். அவனை இனி எவ்வித சக்தியாலும் ரட்சிக்க இயலாது. இப்பெரும் குழப்பத்திற்கு காரணகர்த்தா யாரெனில் அது நான் ஒருவனே. இந்நிலைமையில் அவனது உயிரை காப்பாற்றும் வழியை யோசிக்க வல்லவரும் தாம் ஒருவர் மட்டுமே. ஏதும் உபாயம் உள்ளதா என்று யோசிக்கிறேன். ஏன் இந்த அமைதி? ஏன் அனைவரும் அமைதியாக இருக்கின்றீர்கள்? என்னை ஸ்ரீராமரிடமிருந்து காப்பாற்றும் உபாயம் தெரியவில்லையா? அறிஞர்களாக விளங்கும் தமக்கு
என் அவஸ்தையை போக்கும் வழி தோன்றவில்லையா? மகாமந்திரி, ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? மகாராஜா, அயோத்தியின் அதிபதி ஸ்ரீராமர் இதுவரை தோல்வி என்பதையே சந்தித்ததில்லை. கரண் திரிசரன் முதல் ராவணன் கும்பகர்ணன் வரை அனைத்து அரக்கர்களையும் பரலோகம் அனுப்பியுள்ளார். அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்ற எவராலும் முடியாது. அப்படியென்றால் அவருடைய முடிவால் வாழ்வின் முடிவை நான் சந்திக்க வேண்டுமா? குருதேவரே, தாம் எனது குலகுரு அல்லவா, எனக்கு வழிகாட்டுங்கள். அரசே, இறைவன் எடுத்த தீர்மானத்தினை எவராலும் மாற்றியமைக்க இயலாது. என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இரு விழிகளுக்கும் அருள் வழியினை காட்ட வல்லவர் தாங்கள். ஆகையால் தான் குருவினை இறைவனுக்கு சமமானவர் என்கிறார்கள். என் உயிர்காக்கும் வழியை தாம் தான் எடுத்துரைக்க வேண்டும். மகாராஜா, ஒரு உபாயம் உள்ளது. பரமசிவ பக்தரான மகரிஷி துர்வாசர் ஈசனை நினைத்து கானகத்தில் தவம் செய்ய உள்ளார். அவரிடம் தாம் ஒருவேளை சரணடைந்தால் உருவான சிக்கலில் இருந்து அவர் தங்களை காப்பாற்றுவார். மகரிஷி துர்வாசரா? காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தாம் மகிமை நிறைந்தவர், அனைத்தையும் அறிந்தவர். தம்மால் தான் என்னை ரட்சிக்க இயலும். என்னை காப்பாற்றுங்கள் மகரிஷி, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். முருகனே, அறிவற்ற காசியின் அரசனே, என்னை யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? அவனியில் பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கி மேலும் மேலும் அவர்களை பாவம் செய்ய தூண்டுபவன் அல்லனா? அதள வாதாளத்தில் மறைந்திருக்கும் பாவிகளை இழுத்து வந்து தண்டனை வழங்கும் சக்தி படைத்தவன். நீ செய்திருப்பது மாபெரும் பாவம். நீ மகரிஷி விஸ்வாமித்திரர் என்னும் மாமுனிவரை அவமதித்திருக்கிறாய். தவறு செய்துவிட்டேன் குருதேவா, தவறு செய்துவிட்டேன். எனது கண் முன்னால் இருந்து விலகி சென்றுவிடு பாவியே. இல்லையெனில் ராமனுக்கு முன்பாக உன்னை எனது சாபத்தின் பலம் கொண்டு பரலோகம் அனுப்பி வைத்து விடுவேன். சென்றுவிடு இங்கிருந்து.